நவம்பர் டிசம்பர் 2021 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்து ஃபிசிக்கல் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து யாருமே எக்ஸாம் வந்து ஃபிசிக்கல் மோடில் எழுதலை, ஆன்லைன் மோடில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த ஃபிசிக்கல் மோட் எக்ஸாம் ஆர் ஆஃப்லைன் எக்ஸாம் இல்லை எப்படி வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறது அந்த மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா உங்கள் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கணும். ஸோ சிலபஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் உங்கள் சப்ஜெக்ட் கோடு சப்ஜெக்ட் நேம் சர்ச் பண்ணாலே உங்கள் சப்ஜெக்டுக்கான சிலபஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா லிங்கில், சாரி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் உங்களுடைய சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், கண்டிப்பாக எல்லார் கையிலையுமே சிலபஸ் இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, சிலபஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த 5 யூனிட் இருக்குது, 5 யூனிட்டில் வந்து எந்தெந்த யூனிட்ஸ்லாம் ஸ்மாலர் இன் சைஸ், எந்தெந்த யூனிட்லாம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 சப்ஜெக்டுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஒரு 2 யூனிட்டுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கு வந்து டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 யூனிட்டுக்கு வந்து டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும், மற்ற ரிமைனிங் யூனிட்ஸுக்கு வந்து டாபிக்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் அந்த கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்தந்த யூனிட்ஸுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸ்டெப் 3 பார்த்திங்கன்னா, இந்த சிலபஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணணும். ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணுறது ரொம்ப டஃப்பான வேலை இல்லை. ஸோ லோக்கல் ஆதர் புக் அல்லது ஸ்டாண்டர்ட் ஆதர் புக், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி லோக்கல் ஆதர் புக் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வீடியோ முன்னாடி இதில் போட்டிருக்கிறேன், எப்படி வந்து டெக்ஸ்ட் புக் வந்து இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து PDF-ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸ் இது வந்து கூகுள் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஜிஸ் மேபி எ புக் ஆர் ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸ் அல்லது சாஃப்ட் காப்பி, எனி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டெப் 4 பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது உங்களுடைய கண்டென்ட், அதாவது இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குன்னா அதனுடைய ஆன்சர்ஸை வந்து நீங்கள் மக்கப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த ஒரு டேம்ஸையும் மக்கப் பண்ணாதீங்க. ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி இருந்தாங்கன்னா மெமரைஸ் பண்ணலாமே தவிர, மற்றபடி நீங்கள் எந்த ஒரு டேம்ஸையும் மக்கப் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து மக்கப் பண்ண முடியல அல்லது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து காமனாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர், ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணாலே போதும். அதுலேயே எல்லா எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே வந்து சில கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் மாத்திரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதனால் ஓல்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்புறம் ஸ்டெப் 6 பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த 5 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 30% ஆஃப் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து படிக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ சிலபஸ், புக்ஸ் ஆர் நோட்ஸ், அப்புறம் ஓல்டு யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ஸ்,
உழகுறதுனாலே போதும், நீங்கள் வந்து 30% முடிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் யூனிட் வைஸாக உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ரெகுலேஷன் 13 பேட்ச்க்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, 11th கொஸ்டின் வந்து யூனிட் 1லேருந்து வரும், 12th கொஸ்டின் யூனிட் 2லேருந்து வரும், 13th கொஸ்டின் யூனிட் 3, அந்த மாதிரி 15th வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும். அதுலேயும் இன்னும் டீப்பாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின், அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து உங்கள் சிலபஸில் ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆஃப், அந்த மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு டஃப்பான டாபிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் சிலபஸில் ஏதாவது ஒரு ஹாஃப் வந்து படிச்சிடலாம், ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் ஹாஃப் அல்லது செகண்ட் ஹாஃப் படிச்சிடலாம். இந்தமாதிரி செகண்ட் யூனிட்லேயும் ஃபஸ்ட் ஹாஃப் அல்லது செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, அதில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அது எதை பொறுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னா, அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எந்த எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்துச்சுன்னா எப்படி செலக்ட் பண்ணுறது? ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா அல்லது ஏதாவது ஒரு மெத்தட், அதாவது அந்த இதுலேருந்து திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக என்ன ஃபார்முலாஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அல்லது என்ன மெத்தட் கேட்டிருக்காங்க அல்லது என்ன ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்கிறத நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து அந்தந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இது தியரி பேப்பராக இருந்தாலும் அதே போல் தான், சில பர்டிகுலர் டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு 2-3 யூனிவர்சிட்டி கொஸ்டினை ரெஃபர் பண்ணாலே போதும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை மாத்திரம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்டர்னல் மார்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்டர்னல் மார்க் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 20க்கு வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க, அவுட் ஆஃப் 20க்கு வந்து எவ்வளோ மார்க் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா உங்களுடைய டோட்டல் மார்க் வந்து நீங்கள் 100 மார்க்குக்கு தியரி எக்ஸாம் எழுதுறீங்க, அதை 80க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்னல் மார்க்கை 20 மார்க் ஆட் பண்ணி உங்களுக்கு 100க்கு மார்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்னல் மார்க்கில் வந்து நீங்கள் மினிமம் 14 மார்க் எடுத்துக்கணும், தியரியில் 100க்கு வந்து 45 மார்க் வந்து மினிமம் எடுத்துருக்கணும். ஓகே ரைட், நீங்கள் டோட்டலாக 100 மார்க்ஸ் எழுதுறீங்க, அதுலேருந்து மினிமம் மார்க் வந்து 45 மார்க் வந்து தியரியில் 100க்கு எடுத்துருக்கணும், அதாவது 80 கன்வெர்ட் பண்ணும்போது 36 மார்க். அதே போல் இன்டர்னல் மார்க் பார்த்தீங்கன்னா 20 மார்க், ஸோ அதில் மினிமம் மார்க் வந்து 14 மார்க். ஸோ டோட்டல் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, தியரி மார்க் அவுட் ஆஃப் 80 ப்ளஸ் இன்டர்னல் மார்க். ஸோ அவுட் ஆஃப் 80க்கு மினிமம் வந்து 36, இன்டர்னல் மார்க் வந்து 14 மார்க். ஸோ டோட்டலாக 50 மார்க் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க் வரும். நீங்கள் தியரி மாத்திரம் பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஓகே, ஸோ இன்டர்னல் மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய இன்டர்னல் மார்க் வந்து ஜஸ்ட் 10 மார்க் தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அவுட் ஆஃப் 80க்கு 40 மார்க் வாங்கணும். ஸோ அதை வந்து 100க்கு பார்க்கும்போது அவுட் ஆஃப் 100க்கு வந்து 50 மார்க் வந்து வாங்கணும். இப்போ 50 மார்க் வாங்கணும்னா நீங்கள் பிக் கொஸ்டின் வந்து அட்லீஸ்ட் 5 கொஸ்டினாக அட்டன் பண்ணியிருக்கணும். அது போக 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக 50 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணிவிட்டு உங்கள் இன்டர்னல் மார்க்கு ஏற்ற மாதிரி கேல்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கிறது? ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்மாலர் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் எந்தெந்த யூனிட்டில் இருக்கோ அல்லது ஸ்மாலர் நம்பர் ஆஃப் கண்டென்ட் அல்லது ஸ்மாலர் சைஸ், அந்த மாதிரி யூனிட்டை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் ஆர் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே சாரி, மேக்ஸிமமாகவே 4 ஆர் 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அந்த 4 ஆர் 5 மேஜர் டாபிக்ஸ் தான் இருக்கும், அதுவும் மாத்திரம் நீங்கள் படித்தாலே போதும். அதுலேருந்து எது ரிப்பீட்டடாக வருது அந்த இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் மாத்திரம் படித்தாலே போதும். இது வந்து நீங்கள் தியரி கொஸ்டினாக இருந்தனா அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் பெர் யூனிட்டுக்கு வந்து நீங்கள் படிச்சுருக்கணும். ப்ராப்ளமேட்டிக் இப்போ மேக்ஸு அல்லது டிஎஸ்பி இந்த மாதிரி சில ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 3 ப்ராப்ளம்ஸ் பெர் யூனிட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு 4 யூனிட்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எக்ஸஸாக டைம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 5th யூனிட்லேயும் ஏதாவது ஒரு ஹாஃப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த 5th யூனிட்டில் ஏதாவது ஒரு ஹாஃப் ஆஃப் த 5th யூனிட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஓல்டு யூனிவர்சிட்டி கொஸ்டினை ரெஃபர் பண்ணி அது மூலமாக நீங்கள் அதையும் படிச்சுருங்க. ஏன்னா அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எப்படி எழுதுறது. ஓகே, நீங்கள் படிச்செல்லாம் முடிச்சாச்சு, இப்போ எக்ஸாம் போயாச்சு. எக்ஸாம் போன உடனே கொஸ்டினை ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஸ்டினை நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. எந்த ஒரு ஃப்ரீயாக மைண்ட் ஃப்ரீயாக உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ஓகே, பார்ட் பி கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணுறது. பார்ட் பி கொஸ்டினுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 பேஜஸாவது நீங்கள் எழுதியிருக்கணும். உங்களுடைய ஆன்சர் புக்லெட்டில் வந்து அட்லீஸ்ட் 5 பேஜஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் பார்ட் பி கொஸ்டினுக்கு. ஏன்னா பார்ட் பி கொஸ்டின் வந்து இப்போ 13 ரெகுலேஷன்னா அவங்களுக்கு வந்து 15 மார்க் போடுவாங்க, 17 ரெகுலேஷனுக்கு வந்து 13 மார்க் போடுவாங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து 5 பேஜஸ் மினிமம் எழுதியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தியரி கொஸ்டினில் வந்து எப்படி எழுதுறது. இப்போ தியரியை வந்து தியரி பேப்பருக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது, ஃபுல்லாக தியரியவே எழுதலாமா அப்படி கிடையாது. தியரி பேப்பருக்கு வந்து ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். பாயிண்ட்ஸ் மாத்திரம் தான் எழுதணும், இல்லை புல்லட்ஸ் போட்டு அந்த ஒரு புல்லட்ஸுக்கு வந்து 2 லைன்ஸ் ஆர் 3 லைன்ஸ் எழுதி நீட்டாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும். ஃபுல்லாக பேராகிராஃபாக எழுதக்கூடாது. இது வந்து தியரிக்கு. இது இது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சுன்னா என்னென்ன டைட்டில் இருக்கணும்னா, உங்களுடைய ப்ராப்ளத்தில் இருந்து கிவன் டேட்டா இருக்கணும், அப்புறம் ஃபார்முலா யூஸ்டு இருக்கணும், அதுக்கப்புறம் சொல்யூஷன், இப்படி ஒன்று ஒன்றா எழுதி கடைசியில் ஆன்சர்ஸ் வரும்போது அந்த ஆன்சர் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே அவங்களுடைய ஆன்சராக எழுதுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து அந்த ஒரு லுக் வந்து கிளியராக இருக்கும், ஈஸியாக வந்து வேல்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மார்க் ஸ்டெப் மார்க் அலாகேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்டெப் மார்க் எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கிவன் டேட்டா இருக்காங்களா, ஃபார்முலா சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக மார்க் பண்ணுவாங்க. அப்படி வந்து பண்ணும்போது நீங்கள் அந்த டைட்டில் இல்லை, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து கரெக்டான அந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு. தியரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு பிளாக் டயக்ராம் இருக்குது, அதை வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா டயக்ராமை ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதில் டயக்ராமில் உள்ள ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு டைட்டிலாக போட்டு அதை வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான சப்போர்ட்டிங் டயக்ராம்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அது கூட சேர்த்து நீட்டாக எழுதுங்க. எல்லாமே பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக எழுதுங்க, ஒரே பேராகிராஃபாக எழுதாதீங்க. ஓகே, இது வந்து ரைட்டிங் மெத்தட். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் முடித்த உடனே அதை அண்டர்லைன் பண்ணுறது, டைட்டிலுக்கு அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி அப்புறம் ஃபார்முலாஸ்க்கு வந்து அந்த ஈக்குவேஷன் நம்பர் போடுறது, அப்புறம் ரிசல்ட்டுக்கு வந்து பாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி டைம் வந்து மேனேஜ் பண்ணுறது. இப்போ வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்டாக இருக்கிறீங்க. ஸோ 17 ரெகுலேஷன், 13 ரெகுலேஷன், அதுக்கப்புறம் 21 ரெகுலேஷன் வர போகிறாங்க. ஓகே, இப்போது 17 ரெகுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 2 மார்க், அப்புறம் 5 பார்ட் பி, அப்புறம் 1 பார்ட் சி, டோட்டலாக வந்து 6 பி கொஸ்டின்ஸ், அப்புறம் 10 பார்ட் ஏ கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுத போகிறாங்க. இப்போ 2 மார்க்குக்கு வந்து அவங்க வந்து சாலிடாக 30 மினிட்ஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு வந்து 3 மினிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அலோகேட் பண்ணும்போது ஒரு 2 மார்க்கு வந்து 3 மினிட்ஸில் எழுதி முடிக்கணும். சப்போஸ் அது தாண்டிச்சுன்னா அந்த 2 மார்க்கை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகே, அதுக்கு அதே போல் தான் பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டினுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 25 மினிட்ஸ் அலோகேட் பண்ணணும். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 22 23 மினிட்ஸில் எழுதி முடிச்சுட்டு ரிமைனிங் 2 ஆர் 3 மினிட்ஸில் டெக்கரேட் பண்ணணும் அந்த கொஸ்டின்ஸ், அண்டர்லைன் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது, அப்புறம் கொஸ்டின் முடிஞ்ச உடனே அண்டர்லைன் கோடு போடுறது, இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக அந்த கொஸ்டினை வந்து மாற்றணும். அது வந்து அந்த டைமுக்குள்ளேயே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ கொஸ்டினுக்கு வந்து 30 மினிட்ஸ், அப்படின்னா 3 மினிட்ஸ் ஃபார் 1 பார்ட் ஏ கொஸ்டின்ஸ், பார்ட் பி கொஸ்டின் வந்து 5 கொஸ்டின், பார்ட் சி வந்து 1 கொஸ்டின், டோட்டலி 6 கொஸ்டின். ஸோ 25 மினிட்ஸ் இன்டூ 6 = 150 மினிட்ஸ். ஸோ 2 ஹவர் 30 மினிட்ஸ். அப்புறம் 30 மினிட்ஸ் ஃபார் 2 மார்க், அப்புறம் 2 ஹவர் 30 மினிட்ஸ் ஃபார் பி கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலி உங்களுக்கு 3 ஹவர்ஸ் வந்து கிளியராக இருக்கும். ஸோ எந்த ஒரு உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. நீங்கள் இந்த கான்செப்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த ஒரு போர் அடிக்காமல் கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் எக்ஸாம் ஃபாலோ விட்டு வெளியே வருவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 13 ரெகுலேஷனுக்கு வந்து அவங்களுக்கு 10 2 மார்க், அப்புறம் 5
பி கொஸ்டின்ஸ். ஸோ டூ மார்க்கு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. பி கொஸ்டின் ஆல்சோ அவங்க 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் எழுதணும். ஸோ 150 மினிட்ஸ் பி கொஸ்டினுக்கு, அதாவது 1.5 மணி நேரம் வந்து சரி 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் ஃபார் அவங்களோட பி கொஸ்டினுக்கு, 30 மினிட்ஸ் ஃபார் பார்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு. இந்த மாதிரி அவங்க அலகேட் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்து எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரெஸாக டைம் கூட இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஒர்க்லாம் அவங்க நீட்டாக பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா மாஸ் ஸ்கோர் கொண்டதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஓகே, அப்புறம் ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஃபிசிக்கல் மோட் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நிறைய அரியர் வச்சுருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஓப்பன் புக் எக்ஸாம்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க, அதுலேயுமே ஒரு சிலர் நான் கிளியர் பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 யூனிட்ஸ் ஆர் 4 யூனிட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு படித்தாலே போதும். அந்த யூனிட்ஸ்லேயுமே நீங்கள் வந்து ஹாஃப் ஹாஃபாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே 2 யூனிட்ஸ் ஆர் 2.5 யூனிட்ஸ் தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஓகே, டூ ஸ்மார்ட் ஒர்க் ரேதர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு வேர்டு உண்டு, சரி இந்த லைன் உண்டு. ஸோ அந்த லைன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்து. ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்னென்னா பிளான் பண்ணி பண்ணுறது. ஓகே, எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.